குழந்தையோட இங்க இருந்து நான் காயல் பட்டினம் போய் தொண்டில இருந்து அதே மாதிரி முப்பாகலை பண்ணணும். அல்லாஹ்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது, எந்த மனுஷனும் கிடையாது. அதுல நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் எங்கள் மீது லானத்து உண்டாகட்டும், இல்லைன்னா அவர் லானத்து உண்டாகட்டும் சொல்லி லானத்துல்லாஹி அலல் காதிபீன் என்று சொல்லி 85 அந்த ஒரு பிரச்சாரம் பண்ணணும். அல்லாஹ் லானத்தை எங்க இறக்கியிருக்கான், லட்சோப லட்ச மக்கள் மத்தியில் மெசேஜ் போய் சேர்ந்திருக்கு. தௌஹீத சொல்வதற்கு நாதி இன்னைக்கு நாதி உலகம் பூரா கிளம்பிச்சுட்டு இருந்த ஆளுக்கு ஊர்ல நாதி இல்ல. எங்க லயனத்து வந்துச்சு? தௌஹீத கொள்கைக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் சிறுக்குக்கு அல்லாஹ்வுடைய லயனத்தும் இறங்கிச்சு. இன்னைக்கு லட்சோப லட்ச மக்களை உலகம் முழுவதும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தௌஹீத்வாதிகளா பாக்குறோம்னு சொன்ன கண்ணு முன்னாடி அல்லாஹ் காட்டுறான். நீ ஒரு ஸ்டெப்பு முன் வை, தௌஹீதுல ஆழமான நம்பிக்கை உலகத்தில் வர்ற கணக்கை வச்சுக்கிட்டு உலகத்தில் வர துன்பம் இழப்பு கஷ்டங்களை வைத்துக் கொண்டு தடமாறாத, உறுதியா நில்லுன்னா நின்றால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். நாங்க அனுபவிச்சோம் அதே அன்னைக்கு நடந்த இன்னொரு சம்பவத்தை நாங்க சொல்லியாங்க. முபாகலா முடிந்த பிறகு அவர்கள் ஒரு திட்டமிட்டு இருந்தார்கள். என்ன திட்டம் தெரியுமா? போற வழியில் அடிச்சோம்னு சொன்னா அப்துல் காலிஜில அடிச்சுட்டா சொல்லிருக்கலாம், அதுக்கு காலி பண்ணிருந்தது. போற வழியில கார்ல வச்சு அடிச்சு கார்ல வாடகை எடுத்துட்டு போயிருக்கிறோம், திட்டம் போட்டிருந்தார்கள். அதுக்காக வேண்டிய கார் மாதிரி அப்படி இப்படி வேகமா ஓடுறோம், வேகமா ஓடி மூணு கார் மாதிரி வந்து சேர்ந்தோம். இவனுக்கு பயந்துகிட்டு இல்ல, இது அப்துல் காலிஜி நாளைக்கு கிரெடிட் ஆகி விட்டக்கூடாது, நமக்கு போறதை பத்தி ஒண்ணும் இல்ல, அல்ல நானும் நடக்கட்டு, நம்ம கொள்கைக்கு பிரச்சனையா, அதுக்காக வேண்டி நெஞ்சோம் வந்தோம். வரும்பொழுது ஒரு குழந்தை குறுக்க ஓடிச்சு, சரியான வேகத்துல வரணும், வேகமா போங்கட்டாங்க. ஒரு குழந்தை தெருவுக்குள்ள ஒரு குழந்தை குறுக்க வரு, கண்ணால கண்ட அற்புதம் முடிஞ்சு போச்சுங்கிறதுதான். அதாவது அந்த அந்த வேகத்துக்கு அது ஓடி வந்ததுக்கு அது கதை முடிஞ்சிச்சு. முடிஞ்சா என்ன ஆயிருக்கு? அந்த ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கு? அப்துல் காஜிலானே குடுத்துடாருவாங்கல்ல, பிரேக் அடிச்சு அவ்வளோன்னு சொல்லிட்டு பிரேக் அடிச்சாரு. ஒரு மயிர் தாங்க இடைவெளி, அந்த பிரேக் அப்படி நிக்கி அந்த குழந்தை மேல டச்சே பண்ணல, இவ்வளவு கிட்ட இவ்வளவு கிட்டத்துல வந்து நிக்கிது. அப்படி அந்த குழந்தைய சரியா நிக்க வச்சு வண்டி மோதாம அவங்க அம்மா வந்து தௌஹீதுல உள்ளவங்க, நீங்க போங்க போங்கன்னு குழந்தை போட்டாங்க. ஒன்னும் ஆகல. அப்ப நினைச்சு பார்த்தோம், ரப்புல் ஆலமீன் அவனுக்காக நம்ம களத்துல இறங்கும் பொழுது அலி அரியாபுரத்துல உதவி செய்வான். அன்னைக்கு மீட்ட நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? வந்து சேர்ந்தோம், ஒரு மாதிரியா வந்து சேர்ந்தோம். கண்ணால கண்ட அனுபவங்க இதை மேலப்பாளையத்தில் வச்சு யாரும் எதிர்பார்க்கணும் பேசி பேசிட்டு இருக்கிறோம். பேசிக்கிறோம்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்படிலாம் மக்கள் கிடையாது, சின்ன வாசல் இருந்து பேசிட்டு இருக்கிறோம். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எடுத்த வீட்டு திண்ணையில மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க மழை மக்கள் நடமாட்டமே இல்ல, நான் மட்டும் ஒட்ட போறாங்க பேசிட்டு இருக்கிறேன். சின்ன வளர்த்திட்டு வர்றாங்க, நாலு பேரு போங்கி போடுறாங்க, போங்கி போடுறான். அப்ப வந்து அந்த நேரத்தில் அல்லாதான் அந்த மூளையை வேலை செய்ய வச்சிருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். மயக்க பிடிச்சி நான் தடுத்துட்டேன், எப்படி அந்த மயக்க தூக்குன, எப்படி அதை கொண்டு தடுத்தேன்னு தெரியல, இல்லைன்னா கழுத்து போயிருக்க வேண்டியது. அப்படி அந்த மயக்க தடுத்தனா தோல் பூஜத்தில் அந்த வெட்டு உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்த்தோம், எப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், எனக்கு யாரும் கவனிச்சு ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது, அவ்வளவு தூரத்தில் இருக்க மழை பெஞ்சிட்டு இருக்குது. நீங்க சும்மா வர மாதிரி தெருவில் வரவே போறாங்க, மழையில இந்த தெருவுல இருந்து பேசுறோம், அந்த தெருவுல இருந்து பேசுறாங்க. ஒரு 15-20 அடி விசாலமான தெருவு, அல்லாஹ் காப்பாத்தலையா. இதுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து கொள்வதற்குன்னு அனுப்பி பல கொலைகளை செஞ்சு பெரிய கைதேர்ந்த கொலையாளிகள். அல்லாஹ் என்ன பண்ணா, எந்த தேதியில வெட்டினாங்களோ அதே தேதியை கரெக்டா குறி வச்சு அடுத்த வருஷம் ஒரு ஆளை காலி பண்ணான். சேம் தேதி உள்பட உங்களுக்கு தெரியும், அது காரணகர்த்தாவா இருந்தவர்ல ஒரு ஆள், அதை தொடர்ந்து வரிசையா மூணு பேர், ஒரு ஆள் மிச்சமா இருந்தார், ஒரு தௌஹீத்வாதியா வந்து ஒரு பெரிய நம்ம கூட இருந்து பல வகையிலையும் அது மாதிரிலாம் இருக்கு. எதுக்கு சொல்றேன் கேட்டா, ரப்புல் ஆலமீன் ஒருத்தர் இருக்காங்க நம்புங்க, நாங்க இந்த வாழை வந்துருச்சு இந்த ஓழு வாய் இழுத்துக்கிருச்சுன்னு சொல்லியோ அதனால எல்லாம் கொள்கை விட்டு போறாளுக்கு கிடையாது, அதெல்லாம் வராம இருக்கு பாருங்க. அதை நினைச்சு நாங்கள் பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ல எப்படி எல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாம் அவனுடைய உதவிகளை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கான். இதை முத்துப்பேட்டில் விட்டுட்டுங்களா அடிக்கலையா, அன்னைக்கெல்லாம் பிழைச்சிருப்போமா, பெட்ரோமா சிலைட்டோம், அதையும் வச்சுக்கிட்டு எரிஞ்சா என்ன ஆகுறது? ரொம்ப 15 என்ன பாருங்க, நாகூர்ல விட்டு அடிக்கலையாங்களா, என்ன செய்ய முடிஞ்சுன்னா அல்ல வழக்கத்தான் சொன்னான்.
ஒரு காலத்துல இவரெல்லாம் அழிக்க முடியாது, நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணிடுவோம். அதனால ரப்புல் ஆலமீன் நினைச்சான்னு சொன்னா, ஒரு தகுதியும் இல்லாதவர்களை கொண்டும் எந்த காரியத்தை எழுத்து என்றால் என்னவென்று தெரியாத என்னை கொண்டு எவ்வளவு எழுத்து வேலைகள் எல்லாம் வாங்கியிருக்கலாம், பேச்சு என்றால் என்னவென்று தெரியாத என்னை கொண்டு அவ்வளவு வேலைகளை வாங்கியிருக்கலாம், ஒரு எந்த ஒரு நாலேஜ் இல்லாத என்னை கொண்டு எவ்வளவு வேலைகளை வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டான். அதனால நீங்க ஒரு தெளிவான ஒரு உறுதியில் இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டும் தனி நபர்கள் மேல சார்ந்திடக்கூடாது. இப்போதைக்கு நம்ம சில வாக்களித்து சில விளம்பரம் அதுக்கான ஒதுங்கிடவும் மாட்டேன், ஒரு அளவுக்கு என்ன செய்வோம், கொஞ்சம் நல்லா வர்ற வரைக்கும் கரெக்ட் ஆகுற வரைக்கும் உரடி எழுத்துக்கூடாது இல்லையா, நம்ம மேலே ஒரு கடமை இருக்கு இல்லையா. இப்ப நீடு கூட தேதி கொடுத்தோம், நிப்பாடு விளம்பரம் பண்ணிட்டாங்க, விளம்பரம் பண்ணா வந்து அவன் விளம்பரம் பண்ணி அவ்வளவு மக்களுக்கு மெசேஜ் கொண்டு போன பிறகு வேற வழி இல்ல. அப்ப நீடு ஊர்ல எத்தனை இருபத்தொன்னுக்கு வருவேன் சேலம், இருபத்தொன்னு வருவேன். விளம்பரங்கள் பண்ணாத ஊர்களில் கோரிக்கை வச்சிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் உடல கொஞ்சம் ஒத்துழைப்பு ஹெல்ப் பண்ணுங்க, உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதுல நான் இன்னும் நினைக்கிறேன், நம்மளை கொண்டு அந்த குர்ஆனுடைய வேலை எல்லாவுடைய முடிச்சுட்டேன், தர்ஜுமாவுடைய வேலை எல்லா வேலைகளையும் முடிச்ச கட்டத்துல இதெல்லாம் வருது, முடிச்சிட்டு பினிஷிங் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் இருக்குது. அந்த ஊருக்கு போய் ஒழுங்கா பாடுறாங்கிறது எல்லாம் பிடிச்ச அந்த வேலையை ஒரு அறிகுறியை கொடுத்தானோ என்று அது பாவம் எடுத்துக்கொள்ளலாம். அல்ல, எத்தனையோ சகோதரர்களுடைய திறமைகளை தெரியாம அவருடைய ஆற்றல் பயன்படுத்திக் கொள்ளப்படாம இருக்கு பாருங்க, அதுங்களுக்கு கொடுத்த ஒரு அறியா கூட எடுத்துக்கொள்ளலாம். அதனால உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்னன்னு கேட்டா, உயிர் கடைசி வரைக்கும் நான் வந்து போறேன் கடைசி கூட்டமா இருக்கான் பேசக்கூடாது இருக்குல்ல, அந்த அறிகுறி எல்லாம் இருக்கு இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க, எழுதிட்டு இருப்பான் அல்லாவுடைய கிருபையினால எழுத்துக்கள் மூலமாக தொடர்பு கொண்டுகிட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா நூத்து கணக்கான தாய்கள் அலஹம்துலில்லா அல்லாஹ் வந்து அப்படி நிறைய தந்திருக்கலாம். டைம் ஒரு நாளைக்கு கூட்டம் நடக்காத ஊரே இல்ல, டெய்லி ஒரு நாளைக்கு நடக்குதாங்க, தினசரி நாலஞ்சு ஊர்ல கூட்டம் நடக்குது இன்னைக்கு அலஹம்துலில்லா. அந்த அளவுக்கு பல தாய்கள் போய்கின்றிருக்கிறார்கள், அது அந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கணும், எல்லாரையும் பயன்படுத்திக் கொள்ளணும். எல்லாருக்கும் இந்த ஆற்றலுக்கு கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டீர்களே ஆனால் நிர்பந்தம் மனுஷனை உண்டாக்கும், நிர்பந்த நெருக்கடி வரும்போது நம்ம தான் ஜீன ஒரு ஆள் இல்லை என்ற நிலையை உண்டாக்கும் பொழுது அந்த வேலைகள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தானால் 21 வந்து கலந்து கொள்வோம், அதுவும் கூடாது வேணாம் நாளைக்கு ஒரு டெஸ்ட் வரைச்சிருக்கிறாங்க, அப்படி இல்லைண்டா கூட எனக்கெல்லாம் கவலையே கிடையாது, இது வந்ததுக்காக வேண்டி புலம்புறதோ இதுக்காக வேண்டிக்கிட்டு இப்படிலாம் போயிடுச்ச அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் தந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யலாம், கூடவே தந்திருக்கிறோம். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நிறைய தந்திருக்கிறான், ஒரு காசையும் நம்ம இழந்துடல, நான் கோடி சூரட்டுக்குள்ளையா நான் பணத்தை இழந்தது கிடையாது, இல்ல உயிரையும் இழந்தது கிடையாது, ஒன்னும் நஷ்டம் இல்ல, ஒரு நஷ்டம் உலகத்துல இல்ல, எல்லாமே நல்லா தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதுல ஒரு சின்ன இது, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுட்டாங்க, ஹார்ட் அட்டாக் போனா என்ன இருக்கு, ஆபரேஷன் பண்ணு உள்ள கொண்டு போனாங்க. அல்லாவுடைய குதிரத்தை கண்ணு முன்னாடி பாக்குறோம், ஹார்ட் அட்டாக் வந்து ஆபரேஷன் உள்ள கொண்டு போய் ஆஞ்சே கிராம பார்த்துட்டு தேவை இல்ல போங்கட்டாங்க, நல்லா காப்பாத்தல என்னைய அவங்க காப்பாத்திட்டு இருக்கிறான். அவங்கதான் துமாக்கள் ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணி தான் அவனு ஒரு பக்கம் பண்ண இன்னொரு பக்கம் வந்து ஆபரேஷன் பண்ணல, ஆபரேஷன் பண்ணாமலே எல்லாம் குணமாங்கிறான். அது மாதிரி நிறைய அல்லாவுடைய குதிரத்திற்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சூண்டு ஊதி விட போயிடும். அல்லாவா நாடு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சா செய்வான். உங்களுடைய பிரார்த்தனை என்னுடைய பிரார்த்தனை எனக்காக அதிகம் அதிகம் துவா செய்யக்கூடிய சகோதரி பிரார்த்தனை இருக்கிறது, ஹஜ்ஜில போய் உங்க எல்லாத்தையும் விட அதிகமான துவா பெற்ற நான் தான் இருப்பேன், எனக்காக தான் நிறைய துவா செய்த ஒரு சகோதரர் இருக்கிறார்கள், அதனுடைய வலிமையெல்லாம் நான் உணர்றேன். எத்தனை விஷயங்கள் கரண்ட விட்டு சாக்கரிச்சு மண்டைக்கு முடிஞ்சு போயிடுவாங்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஒரு 3 மாசத்துக்குள்ள சும்மா போடுச்சு தெரியுமில, 6 மாசத்துக்கு முன்னாடி சட்னி சும்மா தாமுக சும்மா ஒரு மீட்டிங் எடுத்தப்ப சட்னியா போச்சு, ஒரு சிராய்ப்பு வண்டி சட்னி, வண்டி வந்து சட்னியா போச்சு, 10 காசுக்கு பெறாது. அவ்வளவு பெரிய மோதல் ஏற்பட்ட பிறகு எனக்கு ஒன்றுமே ஏற்படல, அவன் 4:30 வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், அல்ல 4:30 போதுண்டாக்கி போட்டு வச்சிருக்காங்க பாத்துக்கிறாங்கன்னா பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான். அதனால இதையெல்லாம் காரணம் காட்டிக்கொண்டு யாரும் சந்தோஷப்படுவதோ ஆஹா முடிஞ்சு விட்டது என்று நினைத்தார்களே ஆனால் ஏமாறுவார்கள். அதை விட கூடுதலாக நீங்கள் உழைக்கணும், அதிகமாக வேலை செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு எல்லாம் கொடுத்து வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இதை விட அதிகமான முறையில இந்த ஏகத்துவ பணியாற்றுவேன். அது இல்லைங்கிற பட்சத்துல ஒரு கட்டத்துல இந்த கொள்கையில இருந்து நம்ம தடமாற மாட்டோம் என்ற உறுதிமொழியை தந்து இதை சொல்றதுதான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுங்க.